முதல்ல வந்து நூலை பற்றி பேசுவதற்கு முன்னால ஒரு சின்ன நினைவூட்டல். இந்த நூலில் உள்ள எல்லா கட்டுரைகளுமே நம்ம தமிழ் வரலாறு பண்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சைவம் வைணவம், கூடுதலாக சில நேரங்களில் கிறிஸ்தவம் இஸ்லாம் அப்படின்னு நம்ம பேசுகிறோமே ஒழிய, இங்கு தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் வினை புரிந்த சிரமண மரபுகள், சிரமணா ட்ரெடிஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த மரபுகளை நாம் வந்து நினைவு கூறுவது கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லா கட்டுரைகளிலும் வந்து சொல்லப்படுது, நேரடியாக அல்லது வந்து அந்த கட்டுரை முன்வைக்கக்கூடிய செய்திகள் அதன் மூலமாக சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில வந்து நம்ம ராஜ்கௌதமனை நினைவு கொள்றது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து 1994 அவர் வெளியிட்ட தலித் பண்பாடு என்ற அந்த மிக முக்கியமான நூல்ல முதல்ல சைவ இலக்கியம் அதை வந்து எப்படி வந்து ஒரு சாதி மறுப்பு பார்வையிலிருந்து நம்ம வந்து அணுகலாம் அப்படிங்கறத வந்து அவர் பெரிய புராணம் பற்றி அவருடைய அந்த மிக முக்கியமான கட்டுரையில வந்து காட்டியிருப்பார். அது ஏன் நான் வந்து இங்க கவனப்படுத்த விரும்புறேன்னா, சைவம் காட்டக்கூடிய அந்த இறுதி விடுதலை, அந்த இறுதி விடுதலை என்பது அந்த மானுட பிறப்பிலிருந்து விடுதலை பெற்று மோட்சம் பெறக்கூடிய அந்த நிலை வந்து எவ்வாறு சாதிய ரீதியாக இங்க கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை ரொம்ப அருமையாக நிறுவியிருப்பார். அப்ப தொடர்ந்து வந்து இங்க சைவத்திற்கும் தமிழுக்கும் உள்ள அந்த தமிழ் அடையாளத்துக்கும் உள்ள அந்த உறவை வந்து பெரியார் காலத்திலிருந்து நிறைய பேர் அதை வந்து கொஞ்சம் விமர்சனபூர்வமாக பார்த்தாலுமே கூட இலக்கிய ரீதியாக பண்பாட்டு ரீதியாக சாதி மறுப்பு நிலைப்பாட்டிலிருந்து சாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அரசியல் பார்வையிலிருந்து மிக நுட்பமான ஒரு ஆய்வாக அது வந்து வெளிவந்ததாக நம்ம வந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த அந்த நூல், அந்த நூல் முன்வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த எல்லா கட்டுரைகளையும் நாம் புரிந்து கொள்ள வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, ராஜகோதமனுடைய முன் உதாரணம் வந்து ஸ்டாலின் உட்பட இன்றைய தலைமுறையினருக்கு மிக முக்கியமான ஒரு 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 விஷயமாக இருக்கிறதாவும் நான் வந்து பார்க்கிறேன். எனவே அவர் இப்போ உடல் நலிந்து இருக்கிறதுனால அதை அவரை பற்றி இங்கு பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் மிக முக்கியமாக நாம் வந்து பார்க்க வேண்டியது, இது ஏன் வந்து தொகுத்திருக்கிறாங்க, ஸ்டாலின் ஏன் வந்து இந்த 12 கட்டுரைகளும் தொகுத்திருக்கிறாரு. இப்போ ஜெயபாலன் ஐயா பேசும்போது சொன்னார், தலைமுறை தலைமுறையாக பண்டிதரை வந்து பலர் வந்து முன்னிறுத்தி பேசியிருக்கிறாங்க, இது 6ஆம் தலைமுறைன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் முன்னிறுத்தப்படுவது பண்டிதருடைய எழுத்துக்களின் உள்ளடக்கம் அல்ல, மாறாக பண்டிதரின் முறையியல் மெத்தடாலஜி, வரலாறை எப்படி புரிஞ்சுக்கலாம், பண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த முறையியல். அந்த முறையியல் வந்து ஏன் நமக்கு முக்கியமானது, அதற்கும் நீண்ட நெடிய தமிழ் பண்பாட்டு மரபுக்கும் என்ன உறவு இருக்குது, அந்த உறவுல வந்து எத்தகைய மடைமாற்றங்களை பண்டிதர் செஞ்சிருக்கிறாரு, இன்றைக்கு நாம் அந்த முறையியலை கையில் எடுக்கும்பொழுது அது எவ்வாறு கையாளலாம், இதுதான் இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்மளை வந்து யோசிக்க வந்து வற்புறுத்துது, இந்த விஷயத்தை தான். அப்போ இந்த முறையியலுக்கு ஏன் வந்து நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்குது. ஏற்கனவே முன்னால பேசின யாழினி அவர்கள் சொன்னாங்க, எப்படி இங்க விஷயங்கள் உள்வாங்கிக்கப்படுது, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறதுனாலையும் இது சடங்கானதுனாலையும் இது நம்ம செய்யாம போனா வேற ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனாலையும் பல்வேறு காரணங்களினால் சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்காமலே விட்டுடுறோம். அப்ப இந்த கேள்வி கேட்காமல் ஒரு விஷயத்தை விடும் பொழுது அந்த விஷயம் வந்து உறைந்து போய் விடுகிறது, அதை கடந்து நம்மால வந்து சிந்திக்க முடியறது கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு அனுபவத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம், ஆனால் இந்த அனுபவத்தை ஆதாரமாக கொண்டாலுமே கூட இதை கடந்து அறிவு ரீதியாக எப்படி ஒரு விஷயம் இங்க நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை வந்து பண்டிதர் வந்து நமக்கு அவருடைய ஆராய்ச்சிகள் மூலமாகவும் அவருடைய அணுகுமுறை மூலமாகவும் தெரிவிக்கிறார். இப்ப அந்த அணுகுமுறையை நம்ம எப்படி கை கொள்ளலாம், அதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இதுல இந்த புத்தகத்துக்கு ஸ்டாலின் எழுதியிருக்கிற முன்னுரையிலும் சரி, அவர் தொடர்ந்து பேசக்கூடிய பல்வேறு தளங்களிலும் சரி, பண்டிதருடைய இந்த அணுகுமுறையை இங்கு தொடர்ந்து ஒரு முக்கிய தலைமுறைகளை இணைக்கும் கண்ணியாக இருக்கக்கூடிய கதையாடல்களோட நம்ம பொருத்தி பார்க்கணும்னு இருக்கிறார். ஏன்னா நம்ம கதை கேட்டு வளர்ற ஒரு சமுதாயம், இன்றைக்குமே கூட எழுத்து வடிவத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கதை சொல்லுதல் பேசுதல் ஒராலிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 ஸ்ட்ரென்த் வந்து ரிட்டன் லிட்ரேச்சருக்கு இல்லை. இன்றைக்கு வந்து நம்ம இணையதளத்துல வந்து யூடியூப்ல வந்து லெக்சர்ஸை கேட்கற அளவுக்கு நம்ம அந்த லெக்சர்ஸ் வந்து எழுத்து வடிவத்துல வரும்போது படிக்கிறது கிடையாது. அப்ப அந்த ஒராலிட்டி வாய்மொழி வரலாறுக்கும் வாய்மொழி வரலாறின் ஊடாக கடத்தப்படும் விஷயங்களுக்கும் நம்ம சமுதாயத்துல ஒரு மதிப்பு இருக்குது, அதை வந்து ரொம்ப முக்கியமா நினைக்கிறோம். நாம் கதைகளால் ஆனவர்கள் தான். அப்ப இந்த கதையாடல்கள் வந்து
இதை எப்படி நாம புரிஞ்சுக்க போறோம், இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன என்பதை பண்டிதருடைய யோகத்திலிருந்து பார்க்கலாம். இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த கதையாடல்னு வரும்போது கதைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம், கதைகளை வரலாற்று ரீதியாக அணுகுவதுனா என்ன, எந்த காலத்துல கதை வந்துச்சுன்னு நம்ம வச்சு பார்க்க போறோமா, அல்லது இந்த கதைக்குள்ள ஏதோ ஒரு வரலாற்று செய்தி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குது அதை நம்ம எடுக்க போறோமா, அல்லது வரலாறு என்பதையே வந்து நாம வந்து வேறு விதமாக புரிந்து கொள்ள இந்த கதைகளுக்குள்ள போனா முடியுமா, இப்படி பல கேள்விகளை கேட்டு நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது. பண்டிதரை பொறுத்த வரைக்கும் இந்த கதையாடல்களை அவர் எவ்வாறு அணுகி இருக்கிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நாம் அதிகம் பேச போறது கிடையாது. ஆனா கதைகளுக்கும் வரலாறுக்கும் உள்ள உறவை பற்றி சில விஷயங்களை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம் பின்னால சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, வந்து இந்தியா வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு இந்திய வரலாறை வந்து புரிந்து கொள்ள முனைந்த ஆங்கிலேயர்கள், அவங்க இங்க நிர்வாகிகளா இருந்திருக்கலாம், அல்லது நிர்வாகிகளுக்கு துணை புரியக்கூடிய அறிவாளர்களா இருந்திருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ மத பரப்புரை செய்ய வந்து மிஷனரிகளா இருந்திருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து இந்திய வரலாறை புரிந்து கொள்வதற்கான தரவுகள் என்ன இருக்குன்னு யோசிக்கும் பொழுது இந்த கதைகள் தான் அவங்களுக்கு கிடைக்குது உடனடியா. அதற்கு பிறகு அவங்க பேசி தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களோடு உரையாடும் போதுதான் இங்க கதைகள் இருக்கு. அப்புறம் அவங்களாகவே வந்து வரலாற்று ஆய்வுகளை செய்யும் போது அகழ்வாராய்ச்சி இன்றளிக்கக்கூடிய செய்திகள், அல்லது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கோவில் சுவர்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அப்புறம் அவங்க வந்து தோண்டி எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான மான்யூமெண்ட்ஸ், இதையெல்லாம் வச்சுட்டு இந்திய வரலாறு புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சிக்குள்ள அவங்க போனாலுமே கூட ஆரம்ப காலகட்டத்துல இங்க வெறும் கதை தானே இருக்கு, கதை எப்படி வரலாறு ஆகும், இங்க வரலாற்று உணர்வே வந்து இந்தியர்களுக்கு மட்டுமல்ல ஆசியர்களுக்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில இருந்தா வராங்க. இன்னும் சொல்ல போனா மிக முக்கிய தத்துவவாதியான ஹேகல் வந்து இந்தியா சீனா உட்பட போன்ற நாடுகளை வரலாற்று சுழற்சிக்குள் வராதவர்கள் என்றே வந்து அடையாளமிட்டார். ஒரு வரலாற்று உணர்வோட இந்த மக்கள் இல்ல, வரலாற்று வெளியில இவங்களால சஞ்சரிக்க முடியாது, காலம் பற்றிய ஒரு நேர்த்தியான பகுத்தறிவான புரிதல் இவங்க கிட்ட கிடையாது, கட்டுக்கதைகளும் சம்பிரதாயங்களும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேகல் சொன்னார். அப்ப இவங்க எல்லாம் வந்து நான் ஹிஸ்டாரிக்கல் பீப்புள், அப்ப இவங்க வந்து வரலாற்றுக்குள்ள வரணும், காலத்தை பற்றி வேறு விதமாக யோசிக்கணும், ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு முன்னேற்றகரமான இலக்கை நோக்கி போகணும்னா இவங்களால முடியாது, வெளியிலிருந்து ஏதாவது ஒரு உந்துதல் சக்தி தான் இவங்களை வந்து அந்த மாதிரியான ஒரு பாதைக்கு இட்டு செல்லும், அது வந்து மேற்கத்திய பண்பாடாகவும் மேற்கத்திய அறிவாளர்களுடைய உறவின் மூலமாகத்தான் அது சாத்தியப்படுங்கிற ஒரு பார்வையோட தான் நிறைய பேர் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த கதை மட்டும்தான் இங்க இருக்குன்னு அவங்க யோசிக்கும் போது இந்த மக்கள் குழந்தைகளை போன்றவர்கள், பெண்களை போன்றவர்கள், பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு தான் நம்ம கதை சொல்லுவோம், ஆனா வந்து ஆண்கள் வந்து வீரியம் மிக்கவர்கள், அறிவாளர்கள், அவங்களுக்கு பகுத்தறிவான சிந்தனை மட்டும்தான் வந்து எடுபடும். அப்ப அந்த அந்த மாதிரியான சிந்தனையை நாம இங்க கடத்தினாதான் வந்து இங்க வரலாற்று உணர்வு வரும். இதுக்கு ஏன் நான் அதை முக்கியமா சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஜெண்டர்டு விஷயம் அது, ஒரு பாலின பாகுபாட்டை அடிப்படையாக கொண்டு பெண்களால் பெண்களுக்கானது இது, இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுவதற்கான விஷயம், ஆனா உண்மையிலேயே அறிவு வந்து இதுல இருக்க வாய்ப்பு இல்லை, அறிவு என்பது பகுத்தறிவு மட்டும்தான் இப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் வெள்ளக்காரங்க நிறைய பேர் இங்க வராங்க, இந்த வரலாறு புரிஞ்சுக்க முயற்சி செய்யறாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக இங்க வெறும் கதைகள் மட்டுமல்ல வேறு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி வேறு விதமாகவும் யோசிக்க தொடங்குறாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் அப்படி கிடையாது, இங்க கட்டுக்கதை தான் இருக்கு, இது எப்படி நம்ம வந்து வரலாறா ஏற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு பார்வையோட தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட பயின்று வந்த முதல் தலைமுறை இந்திய வரலாற்று ஆசிரியர்களுக்கும் ஏறக்குறைய இந்த மனநிலை தான் இருந்துச்சு. ஆனா கூடுதலாக என்ன இந்தியர்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா, அவர்கள் செயல்படக்கூடிய வேறு வேறு பகுதிகளில் இருந்த வரலாறு பற்றிய தரவுகளை வந்து அவங்களால ரொம்ப வித்தியாசமா கையாள முடிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் ஆந்திரா அல்லது கர்நாடக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு, அப்புறம் செப்பேடுகள் இருந்திருக்கு, அது வந்து வரலாற்று தரவா இருந்திருக்குது. மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பேஷ்வாக்கள் ஆட்சியிலையும் சரி, மராத்திய மன்னர்களின் ஆட்சியிலையும் சரி, அவங்க எக்ஸ்டென்சிவ் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க ஏறக்குறைய 16 நூற்றாண்டுல இருந்து. சோ அந்த ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு தரவுகளா போகுது. இப்ப என்னதான் வெள்ளக்காரங்க கிட்ட அவங்க படிச்சாலுமே கூட, என்னதான் அவங்களுடைய சிந்தனை போக்கு இவங்க கிட்ட ஒரு தாக்கத்தை செலுத்தினாலும், அந்த உள்ளூர் பகுதியிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை எடுத்து அவங்க வரலாறு கொஞ்சம் வித்தியாசமா உருவாக்க கட்டமைக்க பாக்குறத நம்ம பாக்குறோம். அப்ப அது வெறும் ஒரு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களாக மட்டும் இல்லாம, வெறும் டெக்ஸ்டா மட்டும் இல்லாம, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தரவுகளை யார் அதை வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட பேசி உரையாடி பெறப்படக்கூடிய விஷயங்களா இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி வரலாற்று இது நெறிகளை பெருசா நம்ம வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ்டா இருக்கே ஒழிய, ஒரு ஒராலிட்டியோட ஊடாடி
அதை யாரும் பெருசா செய்யறதில்லை. இத்தனைக்கும் மெக்கன்சி போன்றவர்கள் இங்க அந்த மாதிரி விஷயங்களை நிறைய தேடி எடுத்து கொண்டு போறாங்க, வந்து மக்களோட பேசி அவங்களுடைய கதைகளை தொகுத்து இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அது ஒரு வரலாற்று ஆய்வுக்குள்ள வருதில்ல, வேற சில இடங்கள்ல அது கொஞ்சம் கூடுதலா வரத பாக்குறோம். இதுல இப்படிதான் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப நமக்கு தொடர்ந்து வரலாறு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த துறை கட்டமைக்கப்பட்ட விதத்திலேயே அங்க கதைகள் என்பன வந்து ஒரு இரண்டாம் பட்ச இதுவாகத்தான் பார்க்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். உலகளாவிய ஒரு வரலாறு பற்றிய ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த போக்கு வந்து கணிசமா மாறிடுச்சு. ஏறக்குறைய 50களில இருந்து அது மாற தொடங்கிருச்சு. வரலாறுனா வெறும் ஒரு புறநிலை ரீதியான தரவுகளை வச்சு மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. பண்பாட்டு விஷயங்களை நம்ம கருத்துல எடுக்கணும், கதைகளை எடுக்கணும், ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களில் சொல்லப்படாத விஷயங்களை நம்ம எடுக்கணும். இப்படி நிறைய நிறைய புதுமையான வரலாற்று அணுகுமுறைகள் எல்லாம் நம்ம 50கள் 60களிலேயே வந்து பார்க்க தொடங்குறோம். ஆனா இந்தியாவில அது பெருசா வேர்கொள்ளாத ஒரு சூழலையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இதுக்கு காரணம் ஒண்ணு, நமக்கு இந்த கட்டுக்கதைகள் என்பன சாதியோடையும் பார்ப்பனியத்தோடும் இணைந்து வருவதால் இதுல என்ன பயன் இருக்க முடியும், இதை தூக்கி போடுறதுதான் நமக்கு சரியா இருக்குங்கிற ஒரு ஒரு பகுத்தறிவான ஒரு ஒரு அறிவியல் ரீதியான மனநிலை. குறிப்பாக இங்கு வரலாற்றுல புதுமைகளை புகுத்தி ரொம்ப வித்தியாசமாக வரலாறை பற்றி எழுதிய இடதுசாரி போக்கூடிய சிந்தனையாளர்கள் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை தான் பெரும்பகுதியாக வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. அதனால ரொம்ப அற்புதமான வரலாற்று நூல்கள் அவங்க எழுதி இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் கதைகள், சொல்லாடல்கள், நம்பிக்கைகள் 80களுக்கு பிறகுதான் அதையெல்லாம் வந்து ஒரு வரலாற்று கருது பொருளாக அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு பின்னணியில நம்ம அயோத்தாசரை பத்தி யோசிக்கும் பொழுது எப்படி அவருடைய சிந்தனையை நம்ம வந்து அந்த முறையிலே நம்ம உள்வாங்கிக் கொள்ளலாம், எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இங்க அம்பேத்கர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியோடு இதை பொருத்தி பார்க்கலாம். குறிப்பாக சூத்திரர்கள் யாராக இருந்தார்கள் என்ற அந்த நூல்ல வந்து முதல்ல அவருடைய அந்த முன்னுரையில வரலாற்று எழுது நெறிகளை பற்றி சொல்வார். வரலாறுனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், என்ன செய்யலான்னு சொல்லும் போது சொல்வாரு, இங்க வந்து நேரடியான வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்காட்டியும் கூட இந்த புராண இதிகாச கதைகள்லாம் நம்ம குப்பைன்னு ஒதுக்கிட கூடாது, அது அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இதனால எந்த பயனும் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, இவற்றை அந்த கால அவை உருவான காலகட்டத்தில் இருந்த சமுதாயத்தை பற்றிய செய்திகளை எங்கேயோ வந்து அவை வெளிப்படுத்துகின்றன என்ற ஒரு சிந்தனையோட இதை நாம் வந்து அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த நூல்ல வந்து அவர் பயன்படுத்தக்கூடிய தரவுகளை பற்றி ஒரு விளக்கமாக அதை வந்து சொல்வாரு. சோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். இப்ப இந்த பின்னணியில தான் ஸ்டாலின் ராஜாங்கம் உட்பட இந்த நூல்ல வந்து எழுதியிருக்கிற எல்லாருமே வரலாறு செய்திகள் அப்படிங்கறத வந்து கதைகளோட தொடர்புபடுத்தி பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியில வந்து இறங்கி இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இங்க கதைகள்னு சொல்லும் போது வெறும் வந்து கதைகளாக மட்டும் இல்லாமல் அந்த கதைகளோடு தொடர்புடைய சடங்குகள், செயல்பாடுகள், உள்ளூர்ல நடக்கக்கூடிய பின்பற்றப்படக்கூடிய பல்வேறு சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் நம்ம கதையாடல்னு சொல்றோம். வெறும் ஒரு ஓராலிட்டி ஓரல் லிட்ரேச்சர் மட்டும் நம்ம அப்படி சொல்லாம அயோத்தாசரும் அதை அப்படிதான் பாக்குறாரு. வந்து எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு. அந்த ராமுடைய கட்டுரையில் அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, மொழிங்கிற சொல்ல அவர் எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கதைங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டாலும் அவர் பல நிலைகள் அதை வந்து புரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அவருடைய எழுத்து முறையில ரொம்ப முக்கியமானது மொழிக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான். இந்த மொழியை வந்து எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம், மொழி என்றால் என்ன, மொழி என்றால் சொல்லா, மொழி என்றால் வாக்கியமா, இதையெல்லாம் கடந்து மொழி என்பதை வேற எப்படி யோசிக்க முடியும்னு. அப்ப அதனால அந்த அவருடைய அணுகுமுறையோடு இதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப இந்த பின்னணியில பார்க்கும் பொழுது அயோத்திதாசருடைய முறையியல் நமக்கு என்ன சொல்லுது, அதை தொடர்ந்து வந்து ஸ்டாலின் பல இடங்கள்ல பேசிருக்கிறாரு, இந்த நூல்லையும் சொல்றாரு. ஒண்ணு வந்து விஷயங்கள் கடத்தப்படும் போது, காலங்காலமா விஷயங்கள் கடத்தப்படும் பொழுது இந்த குறிப்பிட்ட வரலாற்று சூழலுக்கு ஏற்ப அன்றைக்கு அதிகாரம் எப்படி இருக்குது, யார் கையில வந்து ஒரு பொருண்மை ரீதியான செல்வங்கள் குவிஞ்சிருக்குது, பண்பாடுகள் வந்து எத்தகைய மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகின்றன, இதையெல்லாம் பொறுத்து ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் வந்து தற்காலத்தோடு இணைக்கப்படுகின்றன. அந்த இணைப்பு செய்யப்படும் பொழுது இப்ப அவங்க கல்ச்சரல் ஹெஜமனியை பத்தி பேசினாங்க யாழினி. அன்றைக்கு வந்து ஒரு மேலாண்மை பண்பாட்டு தளத்துல வந்து மேலாண்மை செலுத்தக்கூடியவர்கள் ஏற்கனவே உள்ள செல்வாக்கு மிக்க விஷயங்களை கருத்துக்களாக இருக்கட்டும், பண்பாட்டு விஷயங்களாக இருக்கட்டும், அவற்றினுடைய வடிவம் எது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும் அந்த வடிவத்தை தக்க வைத்துக் கொண்டு தங்களுடைய உள்ளீட்டை அதோடு பொருத்தி காட்டி வந்து ஏற்கனவே உள்ளதை வேற ஒன்றாக மாற்றி வந்து காட்டுகிறார்கள். இதை வந்து நம்ம மெத்தடாலஜிக்கலா புரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரியான சொற்களை அயோத்தாசர் பயன்படுத்துறாரு. ஒன்று போலச் செய்தல். போலச் செய்தல்ங்கிற சொல் நமக்கு அம்பேத்கரும் பயன்படுத்துறாரு, உங்களுக்கு தெரியும், சாதிகள் இந்தியாவில் சாதிகள். ஆனா அந்த போலச் செய்தல் வேற, இந்த போலச் செய்தல் வேற. அம்பேத்கர் சொல்லக்கூடிய போலச் செய்தல் இமிட்டேஷன், ஒருத்தர் செய்யறது அப்படியே வந்து செய்யறது, ஒரு
திரும்ப செய்யறது. ஆனா அயோத்தியாசர் சொல்லக்கூடிய போல செய்தல் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல திரிபு, வேண்டுமென்றே திரித்து செய்தல் வந்து. இந்த திரிபு என்பது யாரோ வந்து ரூம் போட்டு திட்டமிட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சூழல்ல வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஏற்புடையதாக்க வேண்டும் என்றால் அதை எப்படி நாம் வந்து மாற்றி சொல்ல போகிறோம். அப்ப அந்த 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 போல செய்தல் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது, அதை கடக்கவே முடியாதபடிக்கு அதை வந்து அறுதியிட்டு சொல்வது, ரெபிட்டிஷன். இப்போ ஸ்டாலின் வந்து உங்களுக்கு தெரியும், நீலம்ல மாமன்னன் நந்தன் பற்றி ஒரு தொடர் எழுதிட்டு வர்றாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த நந்தன் பற்றிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம், அவருடைய வாதத்தின்படி நம்முடைய 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம்ங்கிறாரு. ஆனா திரும்ப 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 அந்த பிம்பம் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு எழுத்தாளர்களால் கட்டமைக்கப்படுகிறது. அப்போ அதற்கு ஒரு கெட்டித்தன்மை கிடைக்குது இல்ல, அதை நம்மளால கடக்கவே முடியாதபடிக்கு அதை மனசுல உறைஞ்சு போயிடுது. அப்ப அதை நம்ம கேள்வி, அதை அப்படியே நம்ம ஒரு வரிசையா அதை வரிசைப்படுத்தி பார்க்கும்போதுதான் அடைச்சா இது பிம்பம் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு விமர்சன பூர்வமா நம்மால அதை பார்க்க முடியுது. அப்ப திரும்ப திரும்ப சொல்லுதல் என்பது ஒன்றாக இருக்குது. மூன்றாவது வந்து, இது எக்காலத்துக்கும் வந்து இப்படிதான் இருந்திருக்குது அப்படின்னு அடிச்சு சொல்றது. இது இன்றைக்கு நேற்றுக்கு இல்ல, அந்த காலத்துல இருந்தே இருக்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக இந்தியாவின் எந்த பகுதிக்கு நீங்க போனாலும் இது எவ்வளவு நாளாங்க இப்படி இருக்குதுன்னா 2000 வருஷம், 5000 வருஷம். நம்ம அதை குறைஞ்சி எதுவுமே சொல்றது இல்லை, எதுவுமே 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுங்க. அப்ப அந்த ஒரு அதற்கான ஒரு காலகட்டத்தை எவ்வளவு பின்னால நகர்த்த முடியுமோ அதை முற்போக்காளர்களும் செய்யறோம், நம்ம முற்போக்காளர்கள் அல்ல என்று நினைக்கிறவங்களும் அதை தான் செய்யறோம். வந்து எல்லாமே 2000, 5000. இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அது 15,000 ஆண்டுகளா போயிருச்சு. பட் அது அந்த லாஜிக் வந்து ஒண்ணுதான், பின்னுக்கு தள்ளப்பட தள்ளப்பட அதற்கு வந்து ஒரு புனிதத்தன்மை கிடைக்கிறது. சோ இந்த அதை வந்து சாதியையும் பார்ப்பனியத்தையும் கட்டி காக்குறவங்க மட்டும் செய்யறது இல்ல, தமிழ் ஆர்வலர்களும் செய்யறாங்க. நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். தொடர்ந்து எவ்வளவு பின்னுக்கு தள்ளுறோமோ, இது ரிக்வேதத்துக்கு முன்னால நமக்கு இது இருந்துச்சு, தொல்காப்பியர் பாடினிக்கு முன்னால இருந்தாரு, இதையெல்லாம் சொல்வதன் மூலம் வந்து பழமைக்கும் புனிதத்துக்கும் நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்துறோம். அதையும் அயோத்தியாசர் வந்து சுட்டி காட்டுறாரு. இப்ப இந்த ஒரு முறையில்தான் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இந்த கட்டுரைகள் வந்து நமக்கு வந்து முன்வைக்குது. அப்ப இதுல நம்ம வந்து ரெண்டு விஷயங்களை பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, ஒரு விஷயம் எப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, அது எவ்வாறு கடத்தப்பட்டிருக்கிறது, அதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம், எப்படி நம்முடைய ஆய்வு முறை என்னவாக இருக்க வேண்டும், நம்ம பேராராய்ச்சி செய்ய போறோமா, உள்ளடக்க ஆராய்ச்சி செய்ய போறோமா, குறிப்பிட்ட காலத்துல இந்த விஷயம் எப்படி மாறி அமைஞ்சிருக்குன்னு கால வரிசைப்படி வந்து ஒரு கருத்து மாறி இருக்கிறத சுட்ட போறோமா, இப்படி நிறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்குது. சோ இந்த உருவாக்கப்பட்டுள்ள விஷயங்களை பகுத்தறிவோடு பார்த்து புரிந்து கொள்வது, அதுல வந்து பண்பாட்டு அசைவுகளை நுணுக்கமான ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துவது. பண்பாட்டு அசைவுகள் என்றது தோப்பாவுடைய அழகான ஒரு சொல். அது எப்படி நாம வந்து உட்படுத்த போறோம், ஏன்னா அது கண்ணுக்கே புலப்படாத ஒரு அசைவு. அது அது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் மாதிரியோ மற்ற விஷயங்கள் மாதிரியோ சடால்னு வந்து வெடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இப்ப ரஷ்ய புரட்சி பத்தி நீங்க படிச்சீங்கன்னா யாருமே எதிர்பாராத ஒரு காலகட்டத்துலதான் அது நிகழுது, அது மிகப்பெரிய ஒரு வெடிப்பாக இருக்கிறது. ஆனா பண்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படி கிடையாது. ரொம்ப முக்கியமா அதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, காலங்கள் எவ்வாறு மாறினாலும், உடைமை உறவுகள் மாறினாலும், பல விஷயங்கள் மாறினாலும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும், குடும்பத்துக்கும் பெண்ணுக்கும், பெண்ணுக்கும் ஜாதிக்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப 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 மெதுவாக தான் மாறிட்டு வந்திருக்குது. சோ அந்த அது ஏன்னா அது பண்பாடோட சம்மந்தப்படக்கூடிய விஷயம். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க யோசிக்க வேண்டியிருக்குது. உருவாக்கப்பட்டுள்ள விஷயம் வந்து எப்படி உருவாக்கப்படுகிறது, என்ன மாற்றத்தை அது ஏற்றுக்கொள்கிறது, என்ன மாற்றத்தை அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்ப இந்த தொகுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து மூன்று விதமா அதை பார்த்திருக்கிறாங்க. ஒண்ணு வந்து எப்படி ஒரு கதையாடல் உருவாக்கப்படுகிறது, இந்த கதையாடல் உருவாக்கம் என்பது சடங்கு மூலமாக நடக்குது, இதுதாங்க ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தின் மூலமாக நடக்குது, ஒரு சில பணுவல்களுக்கு சில டெக்ஸ்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக நடக்குது, அப்புறம் நம்முடைய வாதத்துக்கு பொருந்தாத வேறு வேறு அம்சங்களை உள்ள தரவுகளை வந்து முக்கியமாக கருதாமல் இருப்பது. அன்புவேந்தன் அழகா சொல்றாரு, இந்த சித்திரை திருவிழாவோட சம்பந்தப்பட்ட பௌத்த சிரமண கூறுகளுடைய சில விஷயங்கள் வந்து ஏன் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை சித்திரை திருவிழாவை பற்றி பேசும்போது. அதே மாதிரி குருசாமியும் வந்து பரிமேலழகர் உரைக்கும் அயோத்தியாசர் வந்து குரலுக்கு இருந்த உரைக்கும் ஒரு ஒரு ஒப்பீட்டு இதை வந்து செஞ்சுட்டு சொல்றாரு. இதுல ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதுல ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏன் பரிமேலழகர் உரையை வந்து நம்ம கடக்க முடியாம இருக்கிறோம், ஏன்னா அதற்கு வேற ஒரு விதமா அதை சிந்திக்க முடியும் என்பதற்கு ஒரு தரவு இருந்தும் கூட அதை நாம் வந்து முக்கியமான தரவாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப இந்த இந்த ஒரு கதையாடலின் உருவாக்கத்தில் ஏதோ ஒன்றை விளக்கம் செய்து விட்டுதான் அந்த கதையாடல் தன்னை வந்து உறுதியானதாக உண்மையானதாக கட்டமைத்துக் கொள்கிறது.
இந்த விளக்கப்பட்ட விஷயம் என்னன்னு நம்ம யோசிக்கும் பொழுது, இந்த கட்டுரை தொகுப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயங்கி வந்த சிரமண மரபுகளுடைய தாக்கம், செல்வாக்கு, செயல்பாடு, ஜைனம், பௌத்தம் ரெண்டுமே, இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இங்க இவங்க இதே விஷயத்தான் ஆதவன் வந்து இரண்டு கதையாடல்களை ஒப்பிடுவதன் மூலம் சொல்றார். ஜெயபாலையா பேசும்போது அந்த கட்டுரையை ரொம்ப சிலாகிச்சு பேசினார். ரொம்ப நேர்த்தியான ஒரு கட்டுரை அது. புதுமைப்பித்தன் வந்து வரலாறை வந்து எப்படி கட்டமைச்சிருக்கிறாரு, அயோத்தாசருடைய வரலாறை நம்ம எப்படி பார்க்கணும், இந்த வரலாறு புதுமைப்பித்தன் கட்டமைத்திருக்கக்கூடிய வரலாறு அன்றைக்கு எல்லாருனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்டமைப்பு அது. அது பரவலாக வந்து வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைத்த ஒரு விஷயம், அது பொது தளத்துல பேசப்பட்ட விஷயம். ஆனா அயோத்தாசர் சொல்றதுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு செல்வாக்கு பின்னணியும் இல்லாம இருந்துச்சு. புதுசா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இரண்டுமே வந்து கதையாடல். இந்த கதையாடலுக்கு ஏன் உண்மைத்தன்மை கிடைக்கிறது, இந்த கதையாடல் ஏன் கதையாக மட்டுமே சமைந்து விடுகிறது, இதை வந்து இந்த சொல்லி பாக்குறாங்க. ரெண்டாவது, இப்போ வேறு அனுபவங்களின் அடிப்படையிலிருந்து வேறு சமுதாய மரபுகள், வேறு வரலாற்று மரபுகளை நம்ம கொஞ்சம் கருத்துல வச்சுட்டு ஒரு விஷயத்த அணுகும் பொழுது வரலாறு எப்படி வேற மாதிரி இருக்க முடியுங்கிறதுக்கு சான்றாக ஸ்டாலினுடைய கட்டுரை இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த சிரமணம்னு நீங்க இருந்துச்சுன்னு நம்ம யோசிச்சோம்னால கூட ரொம்ப வலிந்தெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதில்லை. இதை அதை வந்து பார்க்கும் பொழுது நமக்கே சில விஷயங்கள் மேலும் வந்து ஒரு புது என்ன சொல்றது, ஒரு ஒரு புது ஆய்வு தளத்துக்கு நம்மளே வந்து அது எடுத்து கொண்டு செல்கிறது. அதை வந்து நம்ம அங்க வந்து பார்க்க முடியுது. அது ரொம்ப வித்தியாசமா வந்து நம்மால வந்து அது எப்படி செய்யலாங்கிறதுக்கு அவருடைய கட்டுரை ஒரு முக்கியமான ஒரு உதாரணமா இருக்கிறதா நான் பார்க்கிறேன். மற்றொன்று இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அயோத்தியாசரை பின்பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்பவும் கவனமாக உள்வாங்கி இப்படி ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து பௌத்தம் சார்ந்ததாக தான் இருந்திருக்க வேண்டும், அப்போ எல்லாவற்றிலும் ஒரு பௌத்த கூறு இதையும் வந்து ஜெயபாலனையா சொல்லி காட்டாரு. அதை எப்படி வந்து சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியாது, அதற்குரிய சான்றுகளோட அதை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பௌத்த கூறுகளை வந்து விளக்கக்கூடிய கட்டுரைகளாக முருகன், கார்த்திக், மணிமேகலை இவங்களுடைய கட்டுரைகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இங்க உள்ள விஷயங்களுக்கு ஒரு பௌத்த கூறு இருக்குன்ட்டு இங்கதான் நம்ம அயோத்தியாசருடைய அணுகுமுறை எவ்வளவு ஒரு கவனமா அவர் கையாண்டிருக்கிறாருன்னு பாக்கணும். ஏன்னா இந்த இளம் எழுத்தாளர்களின் ஒரு இதுல ஒரு உற்சாகம் இருக்குது. ரொம்ப முக்கியமா பௌத்தத்தை நிறுவ வேண்டிய ஒரு சமுதாய அரசியல் தேவையை வந்து அவங்க உணர்ந்து அதை செய்யறாங்க. ஆனா பண்டிதர் வந்து பின்பற்றக்கூடிய அந்த ரொம்ப ஒரு நாசுக்கான அணுகுமுறையை நம்ம வந்து இன்னும் அவங்க வளர்த்துக்கணும். அந்த அணுகுமுறை வளர்த்து கொள்வதில் வந்து கொஞ்சம் நிதானமும் தேவை என்பதை நம்மளால படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்னன்னா வந்து பண்டிதர் வந்து ஒரு பௌத்த ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பௌத்த மையம் இந்த பண்பாட்டில் இருக்குதுன்னு அவர் சொல்லும்போது அதை பல நிலைகளில் நிறுவுகிறார். வந்து அதை தத்துவ ரீதியாக நிறுவ வந்து ஆதிவேதம் வந்து இருக்குது. அதை வந்து உள்ளூர் சடங்குகள் சம்பிரதாயங்களின் ஊடாக நிறுவக்கூடிய ஒரு வேலையை அவருடைய இந்த கபாலி பற்றிய கட்டுரையாக இருக்கட்டும், அல்லது அம்பிகை அம்மன் பற்றிய கட்டுரையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களோட செய்யறாரு. தமிழ் இலக்கிய வரலாறோட வந்து வள்ளுவர் பற்றிய கட்டுரையிலையும் மணிமேகலையை அவர் வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய விதத்திலையும் நம்மால வந்து பார்க்க முடியுது. ஒரு என்டயர் சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறாரு பண்டிதர். அந்த சிஸ்டம்குள்ளிருந்து இதை பார்க்கும்போது அது ஒவ்வொரு தளத்திலையும் பௌத்தத்தை வந்து மையப்படுத்தி இதனாலதான் வந்து பௌத்தம் வந்து உலகத்திலேயே மூத்த மதமாக இருக்கும்னு நான் சொல்றேங்கிறாரு. அது வெறும் இந்தியாவுக்கான தொல் மதம் அல்ல, உலகத்திலேயே அதுதான் தொல் மதம் அப்படிங்கிறாரு. சோ அப்படி ஒரு என்டயர் சிஸ்டம் அவர் உருவாக்குனதுனால அவருடைய அணுகுமுறை வந்து எவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது, அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலங்கிறது வேற. ஆனா ஒரு என்டயர் சிஸ்டம் மூலமா தான் அதை செய்ய முடியும். அந்த சிஸ்டமை வந்து நம்ம முழுசா உள்வாங்கிக்கிட்டாதான் நம்ம அதை எப்படி பயன்படுத்த முடியும், இங்கு உள்ள ஏற்கனவே உள்ள வரலாற்று செய்திகளோட பொருத்தி பார்க்க முடியும், அல்லது எங்க பொருந்தாத போகுது அது, இதையெல்லாம் நம்மால யோசிக்க முடியும். அதனால இளம் ஆய்வாளர்களை அதை கொஞ்சம் யோசிக்கலாம்னு எனக்கு தோணுது. அது திடீர்னு வந்து அது பௌத்தம் இது பௌத்தம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு அதுவுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கன்வென்ஷனா போயிடும். அதுக்கு பிறகு நாமளே வந்து ஒரு ஒரு மரபை வந்து உருவாக்கிடுவோம். சோ அப்படி இல்லாம இது எப்படி நம்ம செய்ய போறோம், இது மிக முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, ஏன் செய்ய விரும்புறோம், அது ஏன் செய்ய விரும்புறோம் நமக்கு தெரியும். அது அம்பேத்கருக்கு பிறகும் சரி, அயோத்தியாசருக்கு பிறகும் சரி, நம்ம மனிதர்களாக இந்த நாட்டுல வாழணும்னா நம்ம வெறும் நம்ம இந்துக்களாக இருந்தா அது முடியாது. ரொம்ப தெளிவா நம்ம எல்லாருக்கும் பல நிலைகளை திரும்ப திரும்ப உணர்த்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இங்க வந்து ரொம்ப அறமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே சொல்லக்கூடிய மரபுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த சிரமண மரபு தான். ஜைனமாவும் இருக்கலாம், அஜீவிக மதமாவும் இருக்கலாம், பௌத்தமாவும் இருக்கலாம். சோ அந்த அடிப்படையில அதை செய்ய வேண்டிய அவசியத்தை நாம் அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இன்னும் சொல்ல போனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் உணர்ந்துதான் அதை நம்ம செய்யறோம். ஆனா அது நம்முடைய தேடல், நம்முடைய என்ன சொல்றது வேட்கை, வரலாற்று மேல சுமத்தி நாம வந்து வரலாற்றை வந்து அந்த வேட்கைக்கு உகந்த வகையில் மட்டுமே பேச முடியாது. அது வேறு வகைகளையும் நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் படுத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. இங்க ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கலாம், எல்லாமே பௌத்தம் நம்ம சொல்லும் பொழுது
இந்த பௌத்தம் என்ற ஒரு விஷயம், இது பல வரலாற்று ஆசிரியர்கள் பண்பாட்டு சின்னங்களை பற்றிய ஆய்வுகளாக இருந்தாலும் சரி, பௌத்தம் இங்கிருந்து மட்டும் இல்லாம தென்கிழக்கு ஆசியாவில் பரவிய அந்த வரலாற்றை எழுதுபவர்களாக இருந்தாலும் சரி, இந்திய துணை கண்டத்தின் பிற பகுதிகளில் பௌத்தம் பற்றி எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாங்க. இன்றைக்கு நாம் பார்ப்பனியத்தையும் பௌத்தத்தையும் எதிரும் புதிருமாக பார்க்கிறோம். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்ப்பனியம் அப்புறம் வந்து புராண காலத்து இந்து மதம் ரெண்டும் வேற வேற. பார்ப்பனிய இந்து மதம் வேற, புராண காலத்து இந்து மதம் வேற. பௌத்தம் சமணம் ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதிதான் செயல்பட்டிருக்குது. அம்மால ரொம்ப தெளிவா ஒரு சீன மதில் நிறுவி இது பௌத்தம் இது பௌத்தம் அல்லன்னு சொல்ல முடியாத படிக்கு கொடுக்கல் வாங்கல் மாற்றி எழுதுதல் உள்வாங்கி கொள்ளுதல் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது அந்த அந்த பின்னணியிலதான் நம்மால மகாயான பௌத்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஊடாட்டமே இல்லைன்னா வந்து நமக்கு தேராவாடா பௌத்தம் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்படி இல்லை, இந்தியாவில தேராவாடா பௌத்தம் வந்து வேறுகொள்ளவே இல்லை. தேராவாடா பௌத்தம் கூட ஏதோ ஒரு வகையில வந்து உள்நாட்டு விஷயங்களுக்கு இடம் கொடுத்துதான் வந்து தன்னை வளர்த்து கொள்ள வேண்டிய சூழல் இருந்திருக்கிறது. பர்மாவிலையும் பாக்குறோம், இலங்கையிலையும் பார்க்கிறோம். நம்ம 19-20 நடத்த விஷயங்களை வச்சு மட்டும் அதை எடை போட முடியாது. காலங்காலமா அங்க பௌத்தம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது உள்ளூர் விஷயங்கள், இந்தியாவிலிருந்து பிற இடங்களுக்கு சென்ற இந்த பார்ப்பனிய சாதிய விஷயங்கள். ஏன்னா இந்த பார்ப்பனிய சாதிய விஷயங்கள் நமக்கு மட்டுமே இல்லை, இது எல்லா போராடுறதுக்கு நம்ம சுமந்துட்டு தானே போறோம். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சுமந்துட்டு போனோம், நம்ம போற மாதிரி அன்றைக்கு இந்தோனேசியா போனாலும் சுமந்துட்டு போனோம், இலங்கை போனாலும் சுமந்துட்டு போனோம். அதை சுமந்துட்டு போகும்பொழுது அது மடைமாற்றம் பெறலாம், ஆனால் அது ஃபுல்லா காணாம போறதும் கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயங்களோட சேர்ந்துதான் பௌத்தம் வந்து வளர்ந்திருக்கு எல்லா இடங்களிலும். இன்றைக்கு பௌத்தத்தை வந்து ஒரு பண்பாட்டு சின்னமாக குறியீடாக நம்ம பயன்படுத்தும் பொழுது பௌத்தம் வந்து முக்கியமான சமயமாக உள்ள நாடுகளில் இந்த உள்ளூர் பண்பாட்டுக்கும் பௌத்தத்திற்கும் உள்ள உறவு எவ்வாறானதாக உள்ளதுன்னு நம்ம யோசிக்கணும். அது பர்மால எப்படி இருந்திருக்குது, இலங்கையில எப்படி இருந்திருக்குது, தாய்லாண்ட்ல எப்படி இருந்திருக்குது. ஏன் நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, அந்த பௌத்தம் தொடர்ந்து வாழ்ந்து செயல்பட்ட நாடுகளில் பௌத்தத்தோடு தொடர்புடைய உள்ளூர் பண்பாடுகள் எந்த வகையிலும் அந்த நாட்டில் ஒரு இமான்சிபேட்டரி ஃபோர்ஸா வந்து பௌத்தத்தை மாத்தல. இதை ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த எல்லா நாடுகளுமே இன்றைக்கு மிக மோசமான ஒரு அதிகாரத்துவ அரசியலை தான் கையில எடுத்திருக்குது. எல்லா நாடுகளுமே ஜனநாயகத்திற்கு எதிரான நாடுகளாக தான் இருக்கின்றன. எல்லா நாடுகளுமே பகுத்தறிவை வந்து புறந்தள்ளக்கூடிய நாடுகளாக தான் இருக்கு. அப்ப பௌத்தத்திற்கும் பண்பாட்டிற்கும் உள்ள உறவை நாம் வந்து நம்முடைய அரசியல் சமூக வரலாற்று பின்னணியிலிருந்து பார்த்து அதன் தேவையை அறுதியிட்டு பேசினாலும், ரிசர்ச் அனாலிசிஸ் விமர்சனம்னு வரும்போது பண்பாட்டுக்கும் அறத்திற்கும், பண்பாட்டிற்கும் மதத்திற்கும், பண்பாட்டிற்கும் அரசதிகாரத்திற்கும் உள்ள அந்த உறவு பௌத்த நாடுகளில் எவ்வாறானதாக இருந்திருக்கிறது, அதை ஒரு கம்பாரிசனா வச்சுக்கலாம். அப்படியேதான் இந்தியால இருக்கும் நான் சொல்ல வரல. அந்த கம்பாரிசன் செய்யாம போனோம்னா என்ன ஆயிடுதுன்னா, பௌத்தம் என்பது அதன் அளவிலேயே வந்து எல்லா காலகட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒரு இமான்சிபேட்டரி ஃபோர்ஸா இருந்திருக்குங்கிற ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கைக்கு நாம் உட்படுத்தப்படுவோம். ஆனா அது அப்படி இருந்தது கிடையாது. அது முட்டி மோதிதான் தன்னுடைய அந்த புரட்சிகரமான கூறுகளை தக்க வைக்க வேண்டியிருந்திருக்குது. அது வியட்நாம் மாதிரியான நாடுகளா இருந்தாலும் சரி, எங்கேயுமே ஒரு 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 அதற்கென்று சில வேலைகளை வந்து சிலர் செய்ய வேண்டி இருந்திருக்குது. ஏன்னா அது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட மதமான இடங்களில் அதற்கு அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பாத்திரம் இல்லை. சோ இந்த மாதிரியான கூடுதலான ஒரு விமர்சனத்தோடு நம்மை அணுகும் பொழுது எந்த சூழலை பௌத்தம் வந்து நம்மால் வந்து நமக்கானதாக, சாதி ஒழிப்புக்கானதாக, மானுடத்துவத்துக்கானதான, சமத்துவத்துக்கான ஒரு விஷயமாக இருக்க முடியும். அதனாலதான் அம்பேத்கர் வந்து இருக்கக்கூடிய பௌத்தங்களை எல்லாம் வந்து இது நமக்கு ஒத்து வராதுன்ட்டாரு. ஏன்னா அவர் அந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் போனாரு, பார்த்தாரு, இது சரி வராதுன்னு சொல்லிட்டாரு. அயோத்திதாசரை பொறுத்தவரை வேற நிலையில இதை செய்யறாரு. நமக்கான பௌத்தம் என்பது அது வந்து ஆதிவேதம்னு அவர் சொல்லும் போது இந்தியாவுக்கான ஆதிவேதம் அல்ல, உலகத்திற்கே அது ஆதிவேதம். சோ அது ஒரு ஒட்டுமொத்த நாகரிகத்தின் ஒரு குறியீட்டு சின்னமாக பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த நாகரிகம் என்ற அந்த அடிப்படையில நம்ம அதை பின்பற்றலாம். அங்க தமிழ் பற்றுக்கோ அல்லது வேற எந்த பற்றுக்கோ இடம் இல்லாமல் இங்கு உள்ள ஒரு உரையாசிரியர் மரபை அவர் கை கொண்ட போதிலும் கூட அதை கடந்து அவர் வாழ்ந்த காலத்தினுடைய தாக்கங்களை உள்வாங்கி முக்கியமாக வந்து சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி இந்த விஷயங்களுக்கு அடிப்படையாக பௌத்தம் இருப்பதாக ஒரு மாபெரும் கதையாடல் உருவாக்கியிருக்கிறார். பௌத்தம் வரலாறுல எல்லா இடங்களையும் அப்படி இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கதையாடல் வந்து இந்திய சூழலில் அதை வந்து நாம் கண்டிப்பாக ஒரு கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதை வந்து அவர் வந்து நமக்கு சொல்றார். சோ இப்படி ஒரு பின்னணியை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஆய்வுகள் மேற்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்த்த வேண்டும் என்றால் இத்தகைய சில விஷயங்களை கருத்தில் கொண்டு அதை நாம் செய்யலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அதே நேரத்துல அப்படிப்பட்ட ஆய்வுகளை நோக்கி இந்த தலைமுறை நகர்ந்திருப்பதற்கான இதையும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக வந்து புஷ்கரணியுடைய கட்டுரை, அயோத்தியாசருடைய எழுத்துக்களை எப்படி நம்ம பார்க்கலாம்.
பெண் உரிமை பற்றி அவங்க அவர் என்ன சொல்றாருன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அம்பேத்கரும் அதே தான் செய்வார். புத்தா அண்ட் இஸ் தம்மால பாத்தீங்கன்னா, பௌத்த நூல்கள் சொல்லக்கூடிய பெண்களுடைய வரலாற்று சமூக பங்கை பற்றிய விஷயங்கள் அவரும் அப்படியேதான் ரிப்பீட் பண்ணி சொல்லியிருப்பார். ஏறக்குறைய அதே பேசேஜஸ் தான், ஆதிவேதம்லயும் அதே பேசேஜஸ் தான் இருக்கும், புத்தா அண்ட் இஸ் தம்மாலையும் அதுதான் இருக்கும், புத்தரும் அவருடைய தம்மமும்லயும். அப்போ அந்த ஒரு ஒரு காலகட்டத்திற்கு ஒரு நாகரிக பண்பாட்டு மாற்றத்திற்கான ஒரு டெக்ஸ்ட உருவாக்கும் பொழுது அதனுடைய மூலக்கூறுகளை வந்து சிதைக்காமல் ஒரு ஒரு நேர்மையான வகையில் அப்படியே கொடுத்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த டெக்ஸ்ட்ல பல புதிய விஷயங்கள் சேர்க்கப்பட்டு இருப்பதனால, சேர்க்கப்பட்ட விஷயங்களோட இதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதை எப்படி வாசிக்கலாம், எப்படிப்பட்ட வாசிப்பு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம யோசிக்கலாம். பிளஸ் பண்டிதர் வந்து அவருடைய இதழியல் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு வெரி ரொம்ப ரெக்கக்னைசபிளி மாடர்ன் நிலைப்பாடு எடுத்திருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஸோ இதை இந்த ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த இந்த பௌத்தத்தை கட்டமைக்கக்கூடிய நவீன கால தேவைன்ற ஒரு புள்ளியிலிருந்து இந்த பண்பாடை நம்மால வந்து ஃபுல்லா பிரிச்சு பார்க்க முடியாது. அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னு அடிச்சு சொல்லக்கூடிய தரவுகள் ஒண்ணு முழுமையா நம்மகிட்ட இல்ல. அப்படியே அதற்கான ஒரு சாத்தியப்பாடு இருக்குன்னு நம்ம சுட்டி காட்டினாலும், அந்த சாத்தியப்பாட்டிற்கு வந்து பொருள் வழங்கக்கூடியது நமது இன்றைய வரலாற்று புரிந்துணர்வும், வரலாற்றை குறிப்பிட்ட திசையில் நாம் செலுத்த விரும்புகிறோம் என்ற நம்முடைய அவாவம் தான். அந்த அவாவை நாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்குது, இல்லாட்டி என்ன ஆயிடுதுன்னா இது வந்து ஒரு பாயிண்ட்லெஸ் டிஸ்கஷனா போயிடுது. உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சானா, அது பிரச்சனை கிடையாது. இப்ப நிறைய பேர் இப்ப மார்க்ஸ் உடைய எழுத்தியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, ஆசிய சமுதாயம் பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே ஆசிய சமுதாயங்கள்லாம் அப்படிதான் இருந்துச்சா? ஆசியாங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டம் வந்து, இந்தியாவில இருக்கிற மாதிரி சீனாவில இல்ல, சீனாவில இருக்கிற மாதிரி வேற இடங்கள்ல இல்ல. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம போக வேண்டியிருக்குல்ல, அடுத்த கட்டத்திற்கு போய் ஒரு கருத்து ரீதியா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அயோத்தியாசுடைய எழுத்துக்கள் நமக்கு அந்த கருத்து ரீதியான முறையியலை வந்து ரொம்ப முக்கியமா வந்து கொடுத்துருக்குது. ஸோ அந்த முறையியலை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? அந்த உள்ளீடுங்கிறது வந்து அந்த முறையியலுக்கான ஒரு சான்றாக இருக்கிறது, ஆனால் அந்த சான்றுதான் அந்த முறையியல் இல்லை. ஸோ அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம்னு தோணுது. அதற்கான கூறுகள் புஷ்கரணியுடைய கட்டுரையில் இருக்கிறதா நான் பார்க்கிறேன், ஸ்டாலினுடைய கட்டுரைகளை ரொம்ப நேர்த்தியாக அது நிறுவப்பட்டிருக்கிறதா பார்க்கிறேன், தொடர்ந்து அவர் எழுதக்கூடிய பிற கட்டுரைகளும் அது இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் இந்த இந்த இதில். ஒன்று, பௌத்தம் வந்து நமக்கான ஒரு மரபுன்னு நாம் சொல்லக்கூடிய அவசியம் எந்த அளவுக்கு முக்கியமோ, நாம் விரும்பும் அந்த பௌத்தத்திற்கும், பௌத்தம் என்பது தொடர்ந்து இங்க வந்து நம்ம நினைச்ச மாதிரி இயங்காம இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய கால இடைவெளி இருக்கு. மணிமேகலையின் காலத்திற்கும் நம்முடைய காலத்திற்கும் இடைவெளி இருக்கு. இடைப்பட்ட காலத்துல பௌத்தம் அங்கங்கு தொடர்ந்து வந்து பேசப்பட்டதற்கான சான்றுகள் ஏராளமானவை இருந்தாலுமே கூட, ஒரு உயிர் வாழ்வும் தத்துவமாக மக்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் அறியாமல் அது இருந்திருக்கலாம் என்ற ஒரு யூகத்தை நாம் ஏற்றுக்கொண்டாலுமே கூட, அந்த ஹிஸ்டாரிக்கல் டிஸ்டன்ஸை நாம வந்து வெறும் சொற்களின் மூலமாகவோ ஒரு பண்பாட்டு விளக்கங்களின் மூலமாகவோ மட்டுமே கடந்துட முடியுமாங்கிற கேள்வியும் நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா இது எந்த அளவுக்கு கதையாடல்களை வரலாற்று தருவலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கோ, வரலாறு என்பதை பற்றி ரொம்ப பொறுப்பாக பேச வேண்டிய அவசியமும் இருக்கு. ஏன்னா பொறுப்பற்ற வரலாற்று பேச்சுதான் இன்றைக்கு வந்து நம்மை வந்து எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப நம்ம யாருக்குமே அது நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அது சனாதன தர்மம் பற்றிய வாதமாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய வரலாற்று பங்கை பற்ற விஷயமாக இருக்கலாம், பொறுப்பற்ற வரலாற்று பேச்சு எல்லாம் எதுவான வரலாறாக இருக்க முடியும் என்று இன்னைக்கு தொடர்ந்து வந்து வற்புறுத்தி பலர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, இந்த மாதிரியான ஒரு விமர்சன பூர்வமாக சில விஷயங்களை யோசிக்கிறதும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அந்த யூடியூப்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் 2x ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ பொறுமை இல்லை, அந்த சிரத்தையை கொடுக்காம அவங்களே அந்த ஸ்பீட்ல பேசிட்டாங்க. அடுத்தது வந்து இப்போ ஒரு நூல் வெளியிட்டுடலாம், ஏன்னா வந்து கீதா மேம் நான் அடுத்து பேசுறேன்னு சொல்றப்பே அவங்க போயிடுவாங்களோன்னு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு, அதனால இந்த டைம்ல நூல் வெளியிட்டா கரெக்டா இருக்கும்னு தோணுது. வாங்க முத்துக்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 11 எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் எழுதிய இந்த நூலை வந்து இப்போ நம்ம வெளியிடுறோம். இதை வெளியிடுறப்போ அதை எழுதின உங்களுடைய பேரை மட்டும் நான் வாசிச்சிடறேன், உங்களுக்கு ஒரு சின்ன நன்றி சொல்லிடலாம். மதுரை சித்திர பெருவிழா குறித்த ஒரு நூல், அது நீலம்னுடைய முதல் இதழில் வந்த கட்டுரை, அன்புவேந்தனுடைய கட்டுரை. அப்புறம் உள்மை புறமையாக எஞ்சும் தருணம், அவை மீதான வாசிப்பு, இரண்டாவது கட்டுரை ஸ்டாலின் ராஜாங்கம், தொல்குறளின் மருந்து, சித்தரிக்கும் நவீன வைத்தியன், அழிவின்மையின் உருவச்சித்திரம் ரா அருள் எழுதியது, வழிபாட்டில் உடைபடும் தேங்காய் தா மணிமேகலை, பௌத்த பண்பாட்டில் வேர்கொண்டிருக்கும் தேரோட்டம் சில தொடக்க நிலை குறிப்புகள் மு கார்த்தி, பிள்ளையாரும் புத்தரும் ஆதவன் பழனி, அவர் இப்போ லண்டன்ல இருக்காரு,
அயோத்திதாசர் வரலாற்றை நேர்சரித வாளறிவன் ஞாகுருசாமி. அயோத்திதாசரை வாசித்தல் பண்டிதரின் மொழி வழியே ஒரு வாயில் ராம். பெண்களின் நிலை தமிழனும் ஆதிவேதமும் தரும் பார்வைகள் போ புஷ்கரணி துர்கா. பௌத்த அரசனே முருகன் பொய்யாமொழி முருகன் எழுதிய கட்டுரை அதுவும் நீலமிதழில் எழுதப்பட்ட கட்டுரை தான். அயோத்திதாசர் குறிப்பிடும் பின்கலை நிகண்டு சா பால்ராஜ் இவங்கெல்லாம் எழுதின கட்டுரைகள் தான் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்த தொகுப்பில் வந்து யானை ஒரு கட்டுரை எழுதுவாங்க நாங்கள் நம்புகிறோம். இப்போது அந்த நூலை வெளியிட்டு வா கீதா அவர்கள் வெளியிட கல்யாண் ராமன் எல்லாருமே வெளியிட போகிறாங்க. சும்மா ஒரு சம்பாதம் ஒரு பேரை சொல்லணுன்றதுக்காக வா கீதா அவர்கள் வெளியிட பேராசர் கல்யாண் ராமன் அவர்கள் பெற்றுக்கொள்ள.